கத்தாரை விட்டு வெளியேறிய பலஸ்தீனிய தலைமைகள் இதற்கான காரணங்கள் என்ன? தற்போது பலஸ்தீனிய தலைமைகள் எந்தெந்த நாடுகளுக்கு சென்றுள்ளார்கள்? தெற்கு லெபனானின் மேற்கு பிரதேசத்தினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக கைப்பற்றிவிட்டதா? மர்கபா பிரதேசத்திலே வழங்கப்பட்ட மரண விருந்து, சிரியாவிலே மேற்கொள்ளப்பட்ட வான்வழி தாக்குதல்களும் ஜோர்டான் அரசினுடைய நிலைப்பாடுகளும். யமன் ஹவுதி இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலே சென்று கொண்டிருந்த அண்டலஸ் என்கின்ற சரக்கு கப்பலை இலக்கு வைத்து இரண்டு ட்ரோன் தாக்குதல்களையும் கப்பல் எதிர்ப்பேவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த கப்பலானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிறுவனங்களுடன் சம்பந்தப்பட்டிருப்பதன் காரணத்தினாலும், இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொண்டு சென்றதன் காரணத்தினாலுமே யமன் ஹவுதி இராணுவத்தினர் இந்த கப்பலை குறிவைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிறுவனத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சரக்கு கப்பலானது துருக்கிய நாட்டிற்கு சொந்தமான சரக்கு கப்பலாகும். அதாவது இஸ்தாம்புல் பிரதேசத்தை தளமாக கொண்டிருக்கக்கூடிய ஓரா ஷிப்பிங் நிறுவனத்திற்கு சொந்தமான சரக்கு கப்பலாகும். துருக்கியின் முன்னாள் பிரதமர் பினாலி அவர்களே இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளராகும். ஒரு தனியார் நிறுவனமாக இயங்கி வரக்கூடிய இந்த துருக்கிய நிறுவனமானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான பொருட்களை கொண்டு சென்றுள்ளது. மேலும் இந்த நிலைமை தொடர்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான துருக்கியினுடைய நிலைப்பாடுகளும் கேள்விக்குட்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்து இன்று காலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிரியாவின் பல்மைரா பிரதேசத்தின் இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கைத்தொழிற்சாலைகள் இலக்கு வைத்து குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்துமே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மூன்றிற்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலில் 8 பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும், 10க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் சிரியாவினுடைய உள்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் குறித்த பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீப்பரவலை சிரியாவினுடைய படைகள் முழுமையாக கட்டுப்படுத்தி விட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஈரானின் IRGC குதுஸ் படையினுடைய இராணுவத்தினரை இலக்கு வைத்துதான் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் அறிவித்துள்ளது. இருப்பினும் குறித்த தாக்குதலிலே IRGC குதுஸ் படையை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டுள்ளாரா என்பது தொடர்பான முழுமையான தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஜோர்டானின் வான்பரப்பை கடந்து அமெரிக்காவின் அல்டனாஃப் விமான கட்டளை தளத்தினை பயன்படுத்திய இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக முதல்கட்ட விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே சிரியாவிலே வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களுக்கு ஜோர்டானிய அரசானது எல்லா விதமான அனுமதியினையும் வழங்கியுள்ளது. ஈராக்கி ராணுவ கூட்டமைப்பினர் ஏவக்கூடிய ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்தக்கூடிய ஜோர்டானிய அரசு சிரியா மீதான வான்வழி தாக்குதலுக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான எல்லா விதமான அனுமதியையும் வழங்கியுள்ளது. அதே நேரம் இன்றைய தினம் ஜோர்டானின் முன்னாள் பாராளுமன்ற அமைச்சர்களில் ஒருவரான இமாத் அல் அத்வான் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜோர்டான் பிரதேசத்திலிருந்து வெஸ்ட்பேங்க் பிரதேசத்திற்கு ஆயுதங்களை கடத்தியதற்காகவே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதாவது ஈரானிலிருந்து ஆயுதங்களை பெற்றுக்கொண்டு இவர் ஜோர்டான் பிரதேசம் வழியாக வெஸ்ட்பேங்கில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளுக்கு ஆயுதங்களை கடத்தியுள்ளார். பலஸ்தீனிய போராளிகளுக்கு தேவையான வெடிமருந்துகளையும் இரானிய உபகரணங்களையும் வழங்கியுள்ளார். இதற்காகவே ஜோர்டானிய அரசு இவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. மேலும் இவருக்கு 10 வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஜோர்டான் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அடுத்து ஈராக்கி ராணுவ கூட்டமைப்பினர் பலஸ்தீனிய தலைமைகளுடனும் லெபனான் தலைமைகளுடனும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாகவும், அடுத்த கட்ச விரிவாக்க தாக்குதல்கள் தொடர்பாக சில முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினமும் ஈராக்கி ராணுவ கூட்டமைப்பினர் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன்குன்று பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஹைஃபாவில் இருக்கக்கூடிய ராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். ஒவ்வொரு நாளும் சராசரியாக ஈராக்கி ராணுவ கூட்டமைப்பினர் 3 தொடக்கம் 5 வரையிலான ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். லெபனான் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் தொடர்பாகவும் நிபந்தனைகள் தொடர்பாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஹயோ ஊடகமானது இவ்வாறு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே பிடிபட்ட அனைத்து உறுப்பினர்களும் உயிரோடு விடுவிக்கப்பட வேண்டும். உயிரிழந்தவர்களுடைய உடல்களும் விடுவிக்கப்பட வேண்டும். தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஒப்பந்தத்தினை செயல்படுத்துவதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு சுதந்திரம் வழங்கப்பட்டதை போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்திலே ஒப்பந்தத்தினை செயல்படுத்துவதற்கு ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும். லெபனான் பிரதேசத்திற்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் நுழைந்து எவ்வாறான வேலை திட்டங்களை மேற்கொள்கின்றதோ அதே போன்று ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்திற்குள்ளும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினருக்கு நுழைவதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும். தெற்கு லெபனான் வான்பரப்பிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ட்ரோன்களை செலுத்துவதை போன்று ஆக்கிரமிக்கப்பட்ட வட இஸ்ரேலினுடைய வான்பரப்பிலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் ட்ரோன்களை செலுத்துவதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும். அதே போன்று ஹிஸ்புல்லா ஆயுதங்களை முழுமையாக கைவிட வேண்டுமாக இருந்தால் அமெரிக்கா இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான ஒட்டுமொத்த ஆயுத ஏற்றுமதியினையும் முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும். அதே போன்று யுத்த நிறுத்த ஒப்பந்தம் கைச்சாத்தல்
கைப்பற்றப்பட்டதற்கு பிறகு தேவை ஏற்பட்டால் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளும். அதே போன்று தேவை ஏற்பட்டால் ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்திலே தாக்குதல்களை மேற்கொள்ளும். இவற்றினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஏற்றுக்கொள்ளுமாக இருந்தால் இந்த நிபந்தனைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தெரிவித்திருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஹயோம் ஊடகம் தெரிவித்துள்ளது. அதாவது ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு சாதகமான எந்த விதமான நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதனை நிபந்தனைகள் மூலமாகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தெளிவுபடுத்தியுள்ளார்கள். தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நினைத்ததையெல்லாம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்படுமாக இருந்தால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்திலும் நினைத்ததையெல்லாம் செய்வதற்கான அனுமதி ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு வழங்கப்பட வேண்டும் என சரியான நிபந்தனைகளை ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் முன்வைத்து யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கான நிலைப்பாடுகளை தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த நிபந்தனைகள் தொடர்பாக லெபனான் ஊடகங்களோ ஹிஸ்புல்லா ராணுவத்தினரோ எந்தவிதமான கருத்துக்களும் வெளியிட்டிருக்கவில்லை. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஹயோம் ஊடகம் தான் இந்த கருத்துக்களையும் செய்திகளையும் வெளியிட்டுள்ளது. அத்தோடு மீண்டும் இன்றைய தினம் அமெரிக்க தூதர் அமோஸ் லெபனானுடைய பாராளுமன்ற சபாநாயகரை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். இன்றைய தினம் அவர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்வதாக இருந்தது. இருப்பினும் அவசரமாக லெபனான் சபாநாயகருடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுவிட்டு நாளைய தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்ய போவதாகவும் அறிவித்துள்ளார். மேலும் நாளைய தினம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய லெபனானுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக அமெரிக்க தூதர் அமோஸ் நெட்டன்யாகுவுக்கு தெரிவிக்கப் போவதாகவும் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இதே போன்று கடந்த ஒரு வருடத்திற்குள்ளே 30 தடவைகளுக்கு மேலாக காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நெட்டன்யாகுவும் அமெரிக்காவும் பல தடவைகளுக்கு மேலால் காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக பல வடிவங்களில் அவர்களுடைய நிலைப்பாடுகளை தெரிவித்துள்ளார்கள். ஆனால் இவை அனைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினதும் நெட்டன்யாகுவினதும் சூழ்ச்சி திட்டங்களாகும். தங்களுக்கு தேவையான நேரத்தினை பெற்றுக் கொள்வதற்காகவும் யுத்த களத்தில் ஏற்படக்கூடிய தோல்விகளை மறைப்பதற்காகவுமே இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை நெட்டன்யாகுவ் பயன்படுத்திக் கொள்கின்றார். தற்போது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்கும் வரையிலும் இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை நெட்டன்யாகுவ் இழுத்தடிப்பு செய்வார். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் எல்லை கிராமங்களில் உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. முதலாம் கட்ட தரைவழி தாக்குதல்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் தெற்கு லெபனான் கிராமங்களிலே நிலைத்திருக்க முடியவில்லை. ஒரு தெற்கு லெபனான் கிராமத்தை கூட அவர்களால் முழுமையாக கைப்பற்றிக் கொள்ள முடியவில்லை. இப்படியான நிலைமையிலே இரண்டாம் கட்ட தரைவழி தாக்குதல்களிலும் அவர்களால் தரைவழியினூடாக முன்னேற முடியாத நிலைமையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. தெற்கு லெபனான் கிராமங்களில் இருக்கக்கூடிய வீடுகளையும் குடியிருப்பு கட்டிடங்களையும் முழுமையாக தரைமட்சமாக்கி அதற்கு பிறகு குறித்த பிரதேசத்தின் ஊடாக முன்னேறுவதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முயற்சி செய்து வருகின்றது. தற்போது தரைவழி தாக்குதல்களிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வஸ்ஸானி பிரதேசத்தினூடாகவும் அல் ஹமாமாஸ் பிரதேசத்தினூடாகவும் முன்னேறி கியாம் பிரதேசத்தினை அடைவதற்கு முயற்சி செய்து வருகின்றது. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் 100 மீட்டர் அளவில் முன்னேறி கியாம் கிராமத்தினுடைய தெற்கு புறநகர் பிரதேசத்தை அடைந்துள்ளது. ஏற்கனவே 2 வாரங்களுக்கு முன்பு குறித்த பிரதேசத்தினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அடைந்திருந்தது. இருப்பினும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களின் விளைவாக குறித்த பிரதேசத்திலிருந்து ஹிஸ்புல்லா ராணுவம் முழுமையாக பின்வாங்கியிருந்தது. எனவே தற்போது மீண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த தெற்கு பிரதேசத்தை அடைந்து கியாம் கிராமத்தினை முழுமையாக கைப்பற்றுவதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. இருப்பினும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் குறித்த பிரதேசத்திலே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவு குறித்த பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 3 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பகுதியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறிகளை பயன்படுத்தியும் கவசதர் பேவுகணை மூலமாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களிலே 10க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இன்று காலையும் கியாம் கிராமத்தினுடைய தெற்கு பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் நசர் ரேவுகணை தாக்குதல்களையும் அல்மாஸ் கவசதர் பேவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலும் பல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக தட்டி தூக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பின்வரிசை படைகள் நிலை கொண்டிருக்கக்கூடிய மெச்சூலா பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ட்ரோன் தாக்குதல்களையும் டசன் கணக்கான புர்கான் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களிலே 4 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் ஒப்புக்கொண்டுள்ளது. அடுத்து நேற்றிரவு 10 மணி அளவில் 12 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் மர்கபா எல்லை பிரதேசத்தினூடாக முன்னேறுவதற்கு முயற்சி செய்துள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 3 கவசதர் பேவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் 12 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கொத்தாக தட்டி தூக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இவர்களை அள்ளிச் செல்வதற்காக இன்னும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் 2 படைப்பிரிவுகள் வருகை தந்துள்ளன. இதன்போது ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் முக்கோண வளையத்தினை உருவாக்கி இந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைப்பிரிவுகளை சுற்றி வளைத்து எந்திர துப்பாக்கிச் சுட்டு தாக்குதல்களையும் ஆர்பிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களில் 2 படைப்பிரிவினரும் கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இவர்கள் அனைவரையும் அள்ளிச் செல்வதற்காக 3வதாக இன்னும் ஒரு படைப்பிரிவு ஒன்று களமிறக்கப்பட்டுள்ளது. இதன்போதும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அல்மாஸ் கவசதர் ஏவுகணைகளையும் டசன் கணக்கான நசர் ஏவுகணைகளையும் பயன்படுத்தி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்து கொத்தாக அளித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து சிக்கிக் கொண்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் போர் விமானங்கள் மூலமாக குறித்த பிரதேசத்தில் உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகுதான் இன்னும் 2 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்து கொல்லப்பட்ட படுகாயமடைந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அள்ளிச் சென்றுள்ளார்கள். மேலும் குறித்த தாக்குதலில் மாத்திரம் 20க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் லெபனானினுடைய ஊடகவியலாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள்.
கொண்டார்கள். இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த தாக்குதல் தொடர்பான எல்லா விதமான தகவல்களையும் முழுமையாக மூடி மறைத்துவிட்டது. அடுத்து மெரோனாஸ் பிரதேசத்திலிருந்தும் ஐச்சரோன் பிரதேசத்திலிருந்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பெஞ்சபில் கிராமத்தினை அடைவதற்கு முயற்சி செய்து வருகின்றது. மேலும் நேற்றிரவு குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் நசர் ஏவுகணை தாக்குதல்களையும் புர்கான் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அல் பயாதா பிரதேசத்தினை அடைந்து விட்டதாகவும் தெற்கு லெபனானின் மேற்கு பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றி விட்டதாகவும் அறிவித்துள்ளது. அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இலக்கம் ஒன்றினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல் பயாதா கிராமத்தை அடைந்துள்ளது. இதனால் இலக்கம் இரண்டினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல் நகூரா பிரதேசத்தினை முழுமையாக சுற்றி வளைத்து விட்டதாகவும் தெற்கு லெபனானின் மேற்கு பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றி விட்டதாகவுமே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. ஆனால் உண்மையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனானின் மேற்கு பிரதேசத்தை கைப்பற்றவில்லை. அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இலக்கம் ஒன்றினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல் பயாதா கிராமத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் இலக்கம் மூன்றால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய டயர் ஹர்ஃபா கிராமத்தையும் இலக்கம் நான்கினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஷமா கிராமத்தையும் முழுமையாக கைப்பற்றி இருக்க வேண்டும். ஆனால் கடந்த மூன்று நாட்களாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் ஷமா பிரதேசத்திலும் டயர் ஹர்ஃபா பிரதேசத்திலும் நிலைத்திருக்க முடியவில்லை. எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் டயர் ஹர்ஃபா கிராமத்தினூடாகவும் ஷமா கிராமத்தினூடாகவும் செல்லாமல் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மலைத்தொடர்களை சுற்றிச் செல்லக்கூடிய குறுக்கு வழிகளினூடாக அல் பயாதா கிராமத்தினை அடைந்துள்ளார்கள். தற்போது அல் பயாதா கிராமத்திலிருந்து இலக்கம் இரண்டினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நகூரா பிரதேசத்தினை அடைவதற்கு முயற்சி செய்து வருகின்றது. இப்படியான நிலைமையில் தான் தெற்கு லெபனானின் மேற்கு பிரதேசம் முழுவதையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கைப்பற்றி விட்டதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. அதே நேரம் இன்று காலை பயாதா பிரதேசத்திலே தரமான தாக்குதல்களை ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த பிரதேசத்திலே வைக்கப்பட்டிருந்த மூன்று பொறிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் சிக்கி கொத்து கொத்தாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக லெபனான் யுத்த காலத்தில் 40க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். கத்தாரிலிருந்து ஹமாஸினுடைய தலைவர்களை வெளியேற்றுவதற்காக அமெரிக்கா தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வந்தது. இருப்பினும் கத்தாரிய தலைமைகள் ஹமாஸினுடைய தலைமைகளுக்கு எந்தவிதமான அழுத்தங்களையும் வழங்கியிருக்கவில்லை. ஆனால் யுத்தநிறுத்த பேச்சுவார்த்தைகளில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இயற்கையாகவே ஹமாஸினுடைய தலைமைகள் கத்தாரிலிருந்து வெளியேறுவதற்கும் வேறு நாடுகளுக்கு இடம்பெயர்வதற்கும் தீர்மானித்திருந்தார்கள். இவை தொடர்பாக கடந்த வாரமும் சில முக்கியமான விடயங்களை நான் தெரிவித்திருந்தேன். இப்படியான நிலைமையிலே தற்போது கத்தாரினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் செய்தி ஒன்றினை வெளியிட்டுள்ளது. ஹமாஸினுடைய தலைமைகள் எவரும் தற்போது தோஹாவிலே இல்லை. ஆனால் தோஹாவில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைமையகத்தில் எந்தவிதமான மாற்றங்களும் ஏற்படுத்தப்படவில்லை. அதே நேரம் இரு தரப்பினரும் யுத்தநிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக தீவிரமாக செயற்படுவார்களாக இருந்தால் நாங்கள் காசாவின் யுத்தநிறுத்த பேச்சுவார்த்தைகளை மீள ஆரம்பிப்பதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என கத்தாரின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அத்தோடு பலஸ்தீனிய தலைமைகளின் ஆதாரம் அல் மாயாதின் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹமாஸ் தொடர்பாகவும் ஹமாஸினுடைய தலைமைகள் தொடர்பாகவும் அமெரிக்கா கத்தார் மீது தொடர்ச்சியான அதிகளவான அழுத்தங்களை வழங்கி வருகின்றது. ஹமாஸ் நிராகரித்த முன்மொழிவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அமெரிக்கா கத்தாருக்கு அதிகளவான அழுத்தங்களை வழங்கி வருகின்றது. கத்தாரில் ஹமாஸ் இருப்பது அமெரிக்கா விரும்பாத அதிகாரங்களை ஹமாஸுக்கு பெற்றுக் கொடுப்பதாக அமெரிக்க நிர்வாகிகள் நினைக்கின்றார்கள். இதனால் தான் நாங்கள் சிறிய மாற்றம் ஒன்றினை ஏற்படுத்துவதற்காக இந்த முடிவுகளை எடுத்துள்ளோம் என அல்மாயாதின் உலகத்திடம் பலஸ்தீனிய தலைமை ஒருவர் தெரிவித்துள்ளார். அதாவது யுத்தநிறுத்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா கத்தாருக்கு வழங்கக்கூடிய அழுத்தங்களை நீக்குவதற்காகவும் யுத்தநிறுத்த பேச்சுவார்த்தைகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காகவுமே ஹமாஸினுடைய தலைமைகள் கத்தாரிலிருந்து வெளியேறி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் வெளியேறி இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைமைகள் துருக்கி, ஈராக், ஈரான் மற்றும் சிரியா ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அனைத்து தலைமைகளும் ஒரே நாட்டிற்கு செல்லாமல் பிரிந்து சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் எந்தெந்த தலைமைகள் எந்தெந்த நாடுகளுக்கு சென்றுள்ளார்கள் என்பது தொடர்பான எந்தவிதமான தகவல்களும் தற்போது வரை வெளியிடப்படவில்லை. சில பாதுகாப்பு காரணங்கள் காரணமாக இந்த தகவல்கள் அனைத்து முழுமையாக மறைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் சொல்லண்ணா துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள். உணவில்லாமல் பட்டினியினால் மிகப்பெரிய துன்பங்களை பலஸ்தீனிய மக்கள் அனுபவித்து வருகின்றார்கள். அதிலும் குறிப்பாக கடந்த 50 நாட்களாக வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் உணவில்லாமல் பட்டினியினால் மிகப்பெரிய துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் வடக்கு காசாவிலும் மத்திய காசாவிலும் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள்ள இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 28க்கும் அதிகமான பலஸ்தீனிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் காசாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதே போன்று பலஸ்தீனிய போராளிகளும் காசாவின் யுத்தகலத்தில் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல்லக்ஸா படையினர் பெய்ட்லாஹியாவின் மத்திய பிரதேசத்திலே ஆர்பிஜி ஏவுகணைகள் மூலமாக 2 மெர்காவா போர் தங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள். அதே போன்று முஜாஹிதீன் படையினரும் ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்தில் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக 2 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் ஆர்பிஜி ஏவுகணை மூலமாக 1 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். அடுத்து ஒமர் அல் காசிம் படையினர் ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்தில் 1 மெர்காவா போர் தங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள். அதே போன்று அல்கசாம் படையினர் பெய்ட்லாஹியானுடைய மேற்கு பிரதேசத்தில் ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தி 1 மெர்காவா போர் தங்கி வாகனத்தையும் ஜில்செல் வெடிகுண்டை பயன்படுத்தி 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக
அளிப்பதாக காசாவின் யுத்தகலத்தில் 4 அமெரிக்காவா போர் தங்கிய வாகனங்களும் 4 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் அளிக்கப்பட்டுள்ளன. 25-க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.